பேருந்தில் பயணிக்க வந்த இருளர் குடும்பத்தினரை அந்த பஸ்ஸின் கண்டக்டர் மற்றும் டிரைவர் பாலபிஷேகம் செய்து வரவேற்றுள்ள சம்பவம் சென்னையில் நடந்துள்ளது. இது சம்பந்தமான வீடியோ ஒன்றும் வைரலாகி வருகிறது. இருளர் தம்பதியினர் இரண்டு பேர் பஸ்ஸில் ஏறுவதற்காக வந்துள்ளனர். 242 பஸ்ஸில் ஏறச் சென்ற அவர்களை டிரைவரும் கண்டக்டரும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். டிரைவர் பெயர் அப்துல் மன்னா, கண்டக்டர் பெயர் பூமணி. இந்த தம்பதியை பஸ் படிக்கட்டுக்கு அருகிலேயே நிற்க வைத்து பாலபிஷேகம் செய்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கையில் ஒரு பால் பாக்கெட்டுடன் வந்த கண்டக்டர் அந்த இருளர் தம்பதியின் காலில் பாலை பீச்சி அடிக்கிறார். அருகிலேயே டிரைவர் கையில் ஆரத்தி, குங்குமம், மஞ்சள் தட்டுடன் நின்று கொண்டிருக்கிறார். பாலபிஷேகம் முடிந்த பிறகு தம்பதிக்கு காலில் மஞ்சள் குங்குமம் தடவி விடுகிறார் கண்டக்டர். பிறகு தம்பதிக்கு ஆளுக்கு ஒரு மாளிகை அனுபவிக்கிறார். இறுதியில் தட்டில் கற்பூரம் ஏற்றி அவர்களுக்கு சுற்றி போட்டு பஸ்ஸில் ஏற சொல்கிறார். இதுதான் அந்த வீடியோ. தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது.